Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். இன்னைக்கு நாம ஹிந்தியில பார்க்க போறது ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம், பவிஷ்யத் கால் அப்படின்னு பேர். ஃபியூச்சர் டென்ஸில் நாம தமிழில் என்ன சொல்லுவோம்? நான் நாளைக்கு போவேன், நான் கடைக்கு செல்வேன், நான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லுவோம். இங்கிலீஷில் சொன்னால் ஐ வில், யூ 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 வில் அப்படி தான் சொல்வோம் நாம் இங்கிலீஷில். அதே மாதிரி இங்கே வந்து எதிர்காலம் எப்படி வரும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். மைம் கல் சபேரே காவ் ஜாவுங்கா, நான் காலையில் கிராமத்திற்கு போவேன், நான் நாளை காலையில் கிராமத்திற்கு போவேன். ஐ ஷேர் கோ டு த வில்லேஜ் டுமாரோ மார்னிங். இங்கே மைம் நானும் வந்துருச்சுன்னா ஜாவோட இந்த ஊங்கா போடணும், ஆண் பால். மைம் ஜாவுங்கா. இப்போ ஜாத்தாகும் அப்படின்னு போட்டால் ப்ரெசன்ட் டென்ஸு, ஜாவுங்கா அப்படின்னு போட்டால் ஃப்யூச்சர் டென்ஸு. ஒன்லி அந்த வெர்பில் தான் சேஞ்சஸ் வரும். அது என்னங்கிறத இன்னும் உங்களுக்கு நல்லா நான் புரியும்படியாக நான் உங்களுக்கு ஒரு நோட்டில் நான் எழுதி காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த புக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. இதுவும் நீங்கள் எழுதி பார்த்து படிச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்தது தும் மும்பை சே க வாபஸ் ஆவோகே, நீ அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன வரும்? ஓகே. தும் மும்பை சே க வாபஸ் ஆவோகே, நீ மும்பையிலிருந்து எப்பொழுது திரும்பி வருவாய்? நீ மும்பையிலிருந்து எப்பொழுது திரும்பி வருவாய் அப்படின்ட்டு தான் இதில் கொடுத்துருக்கு. நீ மும்பையிலிருந்து எப்பொழுது திரும்பி வருவாய். ஓகேவா? அப்புறம் இப்போ தும் வரும்போது தேகோ போட்டா ஆ தேகோ போட்டா ப்ரெசன்ட் டென்ஸு, ஆவோகே போட்டா ஃப்யூச்சர் டென்ஸ். அதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். ரகேகா, என்ன அவன் இங்கே நாளைக்கு இருப்பானா? அவன் நாளைக்கு இங்கு இருப்பானா? ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் என்ன வரும்? கியா வஹ் கல் யஹாம் ரஹேகா, அவன் இங்கே இருப்பானா அப்படின்ட்டு வரும். ஃப்யூச்சர் டென்ஸில் வரும்போது ரஹேகா ஏகா போடணும். ஹம் ஹமேஷா சச் போலேங்கி, அந்த புள்ளி பார்த்துக்கோங்க, நாங்கள் எப்பொழுதும் உண்மையே பேசுவோம். வி ஆல்வேஸ் ஸ்பீக் ட்ரூத். வி ஆல்வேஸ் ஸ்பீக் ட்ரூத். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் என்ன வரும்? ஹம் ஹமேஷா சச் போல்தே ஹைம், பேசுகிறோம், நாங்கள் எப்பொழுதும் உண்மை பேசுகிறோம். இப்போ நாங்கள் எப்பொழுதும் உண்மையே பேசுவோம் அப்படி வரும்போது போல் கூட ஏங்கே, ஏ ப்ளஸ் புள்ளி வச்சு ஏங்கே போடணும். காம் கரேங்கே, நீங்கள் எப்பொழுது இந்த வேலையை செய்வீர்கள்? நீங்கள் பெரியவங்க வந்துட்டதுனால எ காம் இந்த வேலை, கர் ப்ளஸ் ஏங்கே வரணும், புள்ளி வைக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் ஆ கவ்ய காம் கத்தேகைன் வரும், ஃப்யூச்சர் டென்ஸில் கரேங்கே. மைம் பி ஹிந்தி சிக்குங்கி, இது வந்து பெண்பால். நான் கூட ஹிந்தி கற்றுக்கொள்வேன், ஐ டூ ஷெல் லேர்ன் ஹிந்தி. இப்போ பெண்பால் வந்ததுனால தீஹூ. மைம் பி சிக்குங்கி, சி போட்டு ஊங்கி. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் என்ன வரும்? மைம் தீஹூ, மைம் ஹிந்தி சிக்தீஹூ அப்படி வரும். இப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் மைம் பி ஹிந்தி சிக்குங்கி, சி ப்ளஸ் ஊங்கி. கியா தும் ஆஜ் ரேடியோ பர் காவோகே, என்ன நீ இன்னைக்கு ரேடியோவில் பாடுவியா? வானொலியில் வில் யூ சிங் டுடே ஆன் ரேடியோ. இதுவும் பெண்பால், அதனால் ஓகி. தும் வரும்போது ஓகி. ப்ரெசன்ட் டென்ஸாக என்ன வரணும்? கியா தும் ஆஜ் ரேடியோ பர் காதி ஹோ அப்படி. ஆ ஷாம் கோ ஹம் ரேடியோ சுனேங்கே, இன்று மாலை நாங்கள் ரேடியோ கேட்போம். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் சுன்தே ஹைம் வரணும்.
சில்ட்ரன்ஸாக இருக்கும்போது ஷாம்கோ ரேடியோ சுனேங்கே எங்கே போட்டணும் ஹம் ஃபியூச்சர் ஆஜ் ஹம் ப்ளூரல் வரதுனால ஃபியூச்சர் டென்ஸில் ஏங்கே அந்த புள்ளி வந்துடும். இது மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி சேஞ்ச் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் படிக்க படிக்க உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ கொஞ்சம் ஃபில்லிந்த பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். பார்த்து நீங்கள் எழுதி நோட்டில் எழுதுங்க, எழுதி அதை மாற்றுங்க. நீங்களாம் முதல்ல மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் வந்து அதை திருத்திக்கலாம். ஓகேம்மா, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பாருங்கள், நிறைய இங்கே வந்து ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். ஓகேம்மா, கல் சபேரே கோமதி சசுரால் கொடுத்துருக்காங்க. நாளை காலையில் கோமதி சசுரால்னு என்ன மாமியார் இருக்கு, தேக் ஜா லா மூணு கொடுத்துருக்காங்க. எது சூட்டபிளாக இருக்கும், தேக்னா பாரு, ஜானா போ, லான்னா பிரிங். என்ன போடலாம், நாளை காலையில் கோமதி மாமியார் வீட்டுக்கு போவாள், அப்படி தானே வரும். ஜாயேகி கல் சபேரே கோமதி சசுரால் ஜாயேகி, ஜா போட்டு ஏகி போடு. மோகன் கியா தும் யஹ்காம் என்ன போட்டிருக்கு, சோச் கர் தேக் போட்டிருக்கு. சோச்னா யோசி, கர்ணா செய், தேக்னா பார், என்ன சூட்டபிளாக இருக்கும், கர். மோகன் கியா தும் யஹ்காம் கரோகே, என்ன நீ இந்த வேலையை செய்வாயா, கரோகே. ஓகேவா, மாயம் தும்கோ ஏக் ருப்பியா, நான் உனக்கு ஒரு ரூபாய் என்ன கொடுத்துருக்கு, லா சாக் தே, லானா பிரிங், சாகுனா விருப்பம், தேனா கொடு, என்ன சூட்டபிளாக இருக்கும், தே. அப்போ மாயம் தும்கே ஏக் ருப்பியா தூங்கா, தேவுங்காங்கிறத சுருக்கி தூங்கா கொடுப்பேன், நான் உனக்கு ஒரு ரூபாய் கொடுப்பேன். ஆஜ் தும் கர் ஜாவோங்கே யா யஹா, நீ இன்னைக்கு வீட்டுக்கு போவாயா இல்லை இங்கே, என்ன பண்ணுவோம், படனா படி, ரஹ்னா இரு, கானா சாப்பிடு, எந்த வேர்ட் சூட்டபிளாக இருக்கும், ரஹ். அப்போ ஆஜ் தும் கர் ஜாவோங்கே யா யஹா ரஹேங்கே போடுவோம், ஆஜ் தும் கர் ஜாவோகே யா யஹா ரஹோகே, இங்கே இருப்பையா இல்லை போவையா. வே அப் சே ஹமேஷா கத்தர் டேஷ், வே வந்துருச்சு பெரியவங்க, அப்போ என்ன பண்ணணும், அப் சே அவங்க இப்போ இருந்து எப்போவுமே கதர் கொடுத்துவாங்க. பேச்சே கரித்து பகன், பேச்சுனா விற்பது, கரிதுனா வாங்குவது, பகன்னா சுப அணிந்து கொள்வது, என்ன போடணும், பகனேங்கே. வே அப் சே ஹமேஷா கதர் பகனேங்கே, அவங்க எப்பொழுதுமே கதர் கொடுத்துவார்கள். ஹம் சப்சே டேஷ் யாத்கர் பியார்கர் தையார்கர், என்னென்ன கொடுத்துருக்கு, யாத்கர் தையார்கர் பியார், நாம் எல்லாத்தையும் எப்போ என்ன பண்ணணும், நினைவு வச்சுக்கணும், தயாராக இருக்கணும், அன்பு செலுத்தணும், என்ன சூட்டபிளாக இருக்கும், பியார்கர். ஹம் சப்சே பியார் கரெங்கே, நாம் எல்லோரிடமும் அன்பாக இருப்போம். எஹ் காய் கித்னா தூத், இந்த பசு எவ்வளவு பால், என்ன போடலாம், லா பி தே, பிரிங் குடி கொடு, என்ன சூட்டபிளாக இருக்கும், தே. அப்போ எஹ் காய் கித்னா தூத் தேகி, காய் வந்து பெண் பால், அதனால் தேகி, இந்த பசு எவ்வளவு பால் கொடுக்கும். ஹம் ஸ்திரீ, இது வந்து பெண் பால். தும்ஹாரே சாத் நஹிம், நாங்கள் உங்களுடன் மர்னா இருந்து போகிறது, லட்னா சண்டை போடுறது, கேள்னா விளையாடுறது, என்ன போடலாம், நாங்கள் உங்களுடன் கேளேங்கி, ஹம் வந்ததுனால ப்ளூரல் வரணும், அதனால் புள்ளி வைக்கணும், கேளேங்கி. ஆப்க ரேடியோ பர் டேஷ், நீங்கள் எப்பொழுது ரேடியோவில் என்ன சொல்லியிருக்கு, பட் போல் சீக், படனா படித்தல், போல்னா பேசுதல், சீக்னா கற்றுக்கொள்ளுதல், இதில் என்ன சூட்டபிளாக இருக்கும், போல். ஆப் கப் ரேடியோ பர் போலேங்கே, ஆப் வந்ததுனால மரியாதை, அதனால் புள்ளி வைக்கணும், போலேங்கே. ஆப் கப் ரேடியோ பர் போலேங்கே.
மும்பை கி காடி யஹான் சே கப், மும்பை வண்டி இங்கிருந்து எப்பொழுது பஹூஞ்ச் தௌட் ரவானாகும். பஹூஞ்ச்னா சென்றடைதல், தௌட்னா ஓடுதல், ரவானாகோனா புறப்படுதல். என்ன சுட்டபிளாக இருக்கும்? மும்பை கி காடி யஹான் சே கப் ரவானாகோகி, எப்பொழுது புறப்படும்? ஓகேவா? இது மாதிரி இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணுங்க. அப்புறம் இங்கே கொடுத்து கொஞ்சம் ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கு, அதை ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றணும். இதை நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? இதை வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற வேர்ப்ஸை நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றணும். அது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த ஃப்யூச்சர் டென்ஸை நீங்கள் நல்லா படித்து ஒரு நோட் போட்டு படித்து எழுதி பாருங்கள். ரொம்ப நல்லா புரியும், ஒன்றும் கஷ்டம் இல்லை, உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.